ஓம் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எழிலளம் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது உடம்பு சூடு குறையிறதுக்கான ஒரு எளிய தீர்வு. இப்போ உடம்பு சூடு எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாரண்டைனில் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளும் இந்த ஆன்லைன் கிளாஸில் இருக்காங்க. அதனால் ரொம்ப நேரம் நம்ம வந்து டிவி, இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், லேப்டாப் இது முன்னாடியே இருக்க வேண்டி இருக்கிறதுனால, ஒரே இடமா உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால உடல் சூடு அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த சம்மர் வந்துட்டாலும் நிறைய வெயிலில் வேலை செய்ய வேண்டியிருக்குது, அதனாலையும் நம்மளுக்கு உடம்பு சூடு வரலாம். இந்த உடம்பு சூடு வர்றதுனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கண் எரிச்சல், கண்ணிலிருந்து தண்ணி வருது, கண் வந்து நல்லா சிவந்து போயிடுறது, தலைவலி, ஒற்றை தலைவலி, நீர்க்கடுப்பு, யூரின் இன்ஃபெக்ஷன், அதாவது யூரின் போனால் எரிச்சல் ஆகிறது, அடி வயிற்றில் ஒரு வலி, நரம்பு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு இந்த உடல் சூடுனால் வரும். உடல் சூடை நம்ம ஈஸியான வழிகளில் குறைச்சிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ அந்தளவு தண்ணியை வந்து டெய்லி குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்கிறதுனாலயே, நிறைய குடிச்சிட்டு சரியான இடைவெளியில் நம்ம சிறுநீர் கழிச்சிட்டு வந்தாலே நம்ம உடல் சூடு குறையிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. நம்ம முன்னோர்களெல்லாம் சொல்லியிருக்காங்க, வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணுங்கிறது. இந்த தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறது இப்போ நம்ம வந்து பழக்கத்திலேயே அதை வந்து விட்டுட்டோம். அந்த பழக்கம் வந்து நல்லெண்ணெய் வச்சு வாரத்தில் ஒரு நாள் தலையில் நிறைய நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டு குளிச்சுட்டு வந்தாலும் நம்மளுக்கு உடல் சூடு குறையும். இப்போ இந்த உடல் சூடு குறையிறதுக்கான ஒரு எளிய தீர்வு தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். உடல் சூடு குறையிறதுக்கான ஒரு எளிய தீர்வு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறுமிளகு, நல்லெண்ணெய், பூண்டு. குறுமிளகு வந்து நம்ம உடம்பு சூட சராசரியாக வச்சுக்கும், அதிக வெப்பத்தையும் கண்ட்ரோல் பண்ணும், அதிக குளிரையும் கண்ட்ரோல் பண்ணும். அதிலிருந்து குறுமிளகுலேருந்து ஒரு 10 குறுமிளகு எடுத்துக்கலாம். அடுத்தது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயோட நன்மைகள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த காலத்திலிருந்தே நல்லெண்ணெய் குளியல் தான் வந்து நம்ம உடலுக்கு மிகுந்த குளிர்ச்சியை தரக்கூடியது. அதை நம்ம யாரும் இப்போ சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறதில்ல. சனிக்கிழமை ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறது வந்து அந்த காலத்தில் கம்பல்சரி நம்ம நடைமுறையில் இருந்து வந்தது. இப்போ நம்ம வந்து அதை எல்லாமே முழுதுமே நம்ம மறந்துட்டோம், அதை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த நல்லெண்ணெய் குளியலை மட்டும் வாரத்தில் ஒரு நாள், அதாவது ஜென்ஸ் சனிக்கிழமையும் லேடிஸ் வெள்ளிக்கிழமையும் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது செஞ்சு வந்தாங்கனாலே நம்ம உடல் வந்து மிக சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த உடல் சூடுங்கிறது நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. அடுத்தது பூண்டு. பூண்டு வந்து நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது தான் இந்த பூண்டு. இந்த பூண்டுலேருந்து நம்ம 1 பல் எடுத்துக்கலாம். அதில் பேன் வச்சிடலாம். பேன் வச்சுட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். அந்த பேன் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லேசாக காயட்டும். எண்ணெய் லேசாக காஞ்சதும் இந்த நம்ம 1 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த பூண்டை வந்து உள்ளே சேர்த்திடலாம். இந்த நல்லெண்ணெய், இந்த பூண்டு, இந்த குறுமிளகு எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்ல உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. இது கூட இப்போ வந்து இந்த 10 குறுமிளகையும் உள்ளே சேர்த்துடலாம். குறுமிளகு கொஞ்சம் வெடிக்குங்கிறதுனால குறுமிளகு போடும்போது கொஞ்சம் தள்ளி நின்றுடணும். எண்ணெயில் குறுமிளகு போடும்போது கொஞ்சம் நல்லா வெடிக்கும். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நல்லா புகை வர்ற அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே ஒரு 2 மினிட்ஸ் விடலாம். இப்போ போதும், இந்த பூண்டு நல்லா செவந்துருச்சு, இந்த நல்ல ஸ்மெல்லு வருது. இந்த மிளகும் பூண்டும் சேர்ந்த இந்த எண்ணெய் கூட சேர்ந்து காயும்போது நல்ல ஒரு நல்ல ஸ்மெல் வருது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். இது எண்ணெய் மட்டும் நம்மளுக்கு போதும். இந்த எண்ணெய் மட்டும் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இது வேணாம். இது கொஞ்சமாக தான் இருக்கும். இந்த எண்ணெயே நம்மளுக்கு நீண்ட நாட்களுக்கு வரும். இந்த எண்ணெயை இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த எண்ணெயை உபயோகிக்கும் முறையை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வடிகட்டின எண்ணெயை எப்படி உபயோகிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காலோட கட்டை விரலோட நெகமும்
இந்த சதையும் சேர்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு ரெண்டு டிராப் கையில் தொட்டு இந்த மாதிரி எண்ணெயை விட்டுருங்க. இந்த எண்ணெய் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்மளுக்கு இப்படி இருந்தால் போதும், அதே வந்து நம்மளுக்கு நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த கட்டை விரல் நரம்புகள் நம்ம உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை சீரான முறையில் செலுத்துறதுனால இந்த இடத்துல நம்ம வைக்கும் போதே நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் வந்து முற்றிலுமாக வெளியேறிடும். இந்த மாதிரி ரெண்டு காலோட கட்டை விரல்லையும் இது மாதிரி வச்சுக்கலாம். இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த குறுமிளகு பூண்டு எல்லாத்துலேயுமே வந்து குளிர்ச்சி அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை அவங்களுக்கு ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு 5 மினிட்ஸ்லேயே வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த உடல் சூடு குறையிறதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எழிலுடன் நலமாக வாழ வாழ்த்துக்கள்.